நாய் எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கிறான், என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் இழுத்தடிச்சின்னு இருக்கிறான். இன்றைக்கி வரட்டும் பங்காளி, இன்றைக்கி மாட்டினடா நீ, உன்னை விடுற மாதிரியே இல்லை. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் போவேன். வாடா வாடா, எவ்வளோ நேரம் பண்ணாலும் சரிடா, இங்கே தான் இருப்பேன். வாடா வாடா, விடவே மாட்டேன்டா உன், இன்னைக்கு வசூல் பண்ணாம போக மாட்டேன்டா. எனக்கு ராஜவானா வாழுறேன், எனக்கு ஐயோ இந்த நாய் வேற உட்காந்துருக்கனே, மூஞ்சல் முடிக்க கூடாதுப்பா. யோ பங்காளி, யோ பங்காளி, பங்காளி, யோ பங்காளி, ஒன்னா பாக்குறதுக்கு தான் காலையிலேருந்து உங்க உட்காந்துட்டு இருக்கேன், பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. எப்பவுமே கம்பெனி வந்தா லேடிஸ் மூஞ்சல் முடிச்சுட்டு தான் மற்றவங்களை மீட் பண்ணணும். யோ பங்காளி, இந்த கம்பெனியே உன் பேருக்கு எழுதி வச்சது உன் மாமனார் தான், ஃபர்ஸ்ட் அவங்க மூஞ்சில முழிக்கிறது பாரியா. கம்ப்ளீட் பண்றது நீ இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்த? டேய், உன்கிட்ட 50,000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு, எப்படா பணம் தருவ? என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் சுவிஸ் பேங்க்ல இருக்கிற மாதிரி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். யோ அந்த சுவிஸ் பேங்க்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கூடியா? எனக்கு ரொம்ப அவசரம்யா. என்னது 10,000? கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு, நான் எங்க 10,000 ரெடி பண்றது? ஏய் நிதா நில்லு, டைம் என்னாச்சு, ஆபீஸ் நேரத்தி வர? சரி சார், பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். என்ன பயந்துட்டியா? இது உன்னோட ஆபீஸ், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், 10:30 வரலாம். ம், போ சார். ஏன் சார் மொட்டை பார்க்க அழுதுட்டு இருக்காரு? அதுவா, அவன் ஏதோ 20,000 ரூபாய் கடன் வேணுமா, அதுக்காக கால மாத்தால வந்திருக்கான். என்னது கடனா? இங்க பாரு வினிதா, என்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் தராம ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பங்காளி, தலையில அடிபட்டதுனால மூளை கொலைன்னு போச்சா? நம்ம வினிதா போய் வேலையை பாரு போக்கும். என்ன பங்காளி, கம்பெனி லேடிஸ் எல்லாம் அசிங்கப்படுத்துற, சரி வா கம்பெனிக்குள்ள போ. என்ன பங்காளி, ஊன் பணம் வேற, ஏன் பணம் வேற, வா இன்னைக்கு ஊன் பாயில இருக்க பணம் நாளைக்கு ஏன் பாக்கிட்ல? இன்னைக்கு மோகனா சக்கரை வந்திருக்க போல முடியல. மோகனா சொல்லுங்க சார், என்ன ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, ஏன் சோகமா இருக்கு? சார் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்டா? பணத்துக்கு என்ன பண்ண? பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சார், ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். 10,000 எதுக்கு பத்தும், அக்கௌண்ட்ஸ்ல சொல்றேன், 30,000 வாங்கிக்கோ. ஓகே சார், தேங்க்யூ சார். பங்காளி பங்காளி, லேடிஸ்க்கு பணம் பிரச்சனைனா நான் கர்ண பரம்பரையவே மாறிடுவேன். 10 நாள்ல பணம் வரல, உன் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவேன், இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம கம்பெனில ஒருத்தர் கூட இல்லையே, என்ன பண்ணலாம்? நாளைக்கு பேப்பர்ல விளம்பரத்தை அடிக்கிறோம், ஒரு 10 புள்ளைங்கள அப்பாயின்மெண்ட் பண்றோம். சரி பேனா எங்க? அழகும் திறமையும் உள்ள 10 பெண்கள் வேலைக்கு தேவை, தொடர்புக்கு 97. ஐயோ நம்ம நம்பர் இருந்தா பொண்டாட்டி கடிச்சிருவா. டிராவல் ஒரு புது சிம் இருந்துச்சு, மைய வேற இருக்கு. இது சுடுகாட்டு மந்திரவாதி செஞ்சு கொடுத்த மைய. இது நம்ம வச்சு செக் பண்றதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ணணுமே. யாருக்கிட்ட கொடுக்கலாம்? இதா இவன் வரான், இவன் தான் இது சரியான ஆள். ஏய் மோகா போடா. சொல்லுங்க முதலாளி. ஏண்டா கம்பெனியில் வேலை செய்கிற பிள்ளைங்கலாம் வளைஞ்சிட்டு இருக்கேமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதலாளி, அந்த மோகனாய் பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி. ஏண்டா உன்னை கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட வளைஞ்சிருக்கேன்னு கேட்டால் நீ மோகனா பேரை சொல்கிற? அப்போ மோகனாக்கும் உனக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதலாளி, சும்மா லவ்ஸ் தானுங்க. ஓ லவ்ஸா, ஒன் சைடா டூ சைடா? இப்போதைக்கு ஒன் சைடு தாங்க முதலாளி, எப்படி லவ் சொல்லி ஓகே பண்ணுறதுன்னு தெரியலிங்க. உன் லவ் ஓகே ஆகணுமா? அப்போ நான் சொல்கிறத கேட்குறியா? சொல்லுங்க முதலாளி, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். டேய் இது சுடுகாட்டு மந்திரவாதி செஞ்சு குத்த வசிய மைய, இதை உன் நெத்தில் எட்டனா சைஸுக்கு வச்சுட்டு போனேனா உன் மோகனா. அப்படிங்களா முதலாளி, அப்போ நீங்களே உன் கையால் வச்சு விட்றீங்களா? நானே வச்சு விடுவா.
கொஞ்சம் விட்டா வேலை குடி சொல்ல போல தெரியுது என்னடா வெச்சிரு போடா சரி மோலாலி முதலாளி வேற மை வச்சா ஓகே இருக்குன்னு சொல்லியிருக்காரு வைக்கிறதும் வைக்கிறோம் ஏன் 50 பைசா சைஸ்க்கு வைக்கணும் 1 ரூபா சைஸ்க்கு வைக்கலாமே முதலாளி பயமா இருக்குது சொல்லிடலாங்களா டேய் மை இருக்குது இல்ல போடா 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 எப்படி வேலை செய்யுதுன்றத நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் இந்த மை வேலை செஞ்சேனா நம்ம வச்சிட்டு போவோம் மோகனா மோனா என்ன என்ன இது மிரட்டற மாதிரி பார்க்கறா பேசுறா நம்ம கிட்ட முதல்ல கொடுத்த மை இருக்குல்ல நீ எப்படி தான் நம்ம லவ் சொல்ல வேண்டியது தெரியுது நீ எப்படியாவது சொட்டேன் கரெக்ட் மோகனா தெரியுது என்ன பாரு நல்லா பாரு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே சொல்லட்டுமா ஐ லவ் யூ இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ சொல்லு இங்க கூட்டமா இருக்கு அங்க வா சொல்றேன் நீ எழுத்துட்டு போறத பார்த்தா நீங்க ரூம்குள்ள வச்சு கட்டி புடிச்சு முத்தம் குடுப்பா போல இருக்கு ஜாலி ஜாலி வாங்க சார் வாங்க உள்ள வாங்க ஐயோ மோனா என்ன சொத்த தலையா கேட்டுக்கோ பிரபல ஒரு வேடா உங்க வேலைக்கு வர பொண்ணுக்குள்ள இப்படி தான் நடந்துறியா ஏ ஏதாவது பொண்ணு கிட்ட லவ் யூ கிவ் யூ னு சொன்ன பார்த்த இடத்துலயே உனக்கு கொண்டுட்டா தயே நான் வெறும் நம்ப மட்டும் தான்மா மை கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல சொன்னதெல்லாம் முதலாளி தாம்மா நீ தயவு செஞ்சு எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த படுவாவை முதலாளி தாம்மா இதெல்லாம் அவ வேலை தானா தயவு செஞ்சு என்ன விட்டுருமா எங்க அந்த பொம்பளை பொறுக்கினாய் மோகனா உன் கால் கிட்ட தான் இருக்கு மோகனா என்ன மனுஷரன்னு சொல்லு மோகனா என்ன மனுஷரன்னு சொல்லு மோகனா அப்பதான் என் கால் எதுக்கு புடிச்சிருக்கீங்க சார் காலை விடுங்க சார் மோகனா என்ன மனுஷரன்னு சொல்லு மோகனா அப்பதான் நான் காலை விடுவேன் மன்னிச்சிட்டேன் நீங்க எந்திரீங்க முதல்ல குல தெய்வமே நீதான் மோகனா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லு மோகனா மோகனா மன்னிச்சது மட்டும் இல்ல மோகனா என் பொண்டாட்டி ராட்சசி கிட்ட என்னை பத்தி சொல்லிடாத மோகனா என்னால இந்த சொகுசு வாழ்க்கை வாழ முடியாம போயிடும் மோகனா சொல்லிடாத மோகனா பிளீஸ் மோகனா சரி போய் தொலைங்க சார் இந்த சுடுகாட்டு மந்திரவேதி நம்பி மோசம் போயிட்டுமே என்ன பண்றது அப்பாடா மோகனாட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு எடுத்துறியா ஐயோ அம்மா அடுவாவி பையன் இப்படி பண்ணிட்டானே என்ன இந்த சீட்ல போன அந்த வனிதாவும் சுனிதாவும் ஆளு காணுமே எங்க போனாங்கன்னு தெரியலையே வர வர நம்ம கம்பெனில நம்ம மேல பயமே இல்லாம முதலாளி 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 அக்கா வந்துட்டாங்க அக்காவா உங்க அக்காவாடா எங்க அக்கா எதுக்கு இங்க வராங்க உங்க சம்சாரம் தான் வந்திருக்காங்க ஏன் முன்னாடியா ஒரு மாசம் சந்தோஷமா விடமாட்டாலே தள்ளுடா ஐயோ பத்திர கலையாட்டம் வந்து நிக்கிறாளே குட் மார்னிங் என்னைய தரைய நக்கிட்டு இருக்க என்னது தரைய நக்கிட்டு இருக்கண்ணா நம்ம கம்பெனிமா விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் விழுந்து விழுந்து வேலை பார்க்கற லட்சணம் தெரியுது எந்திரிச்சு தொலை மோகனா இங்க வா ஏய் மோகனா இங்க வா வெல்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் மோகனா வேலை எல்லாம் நல்லா போகுதா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்ல ஏதாவது வம்பிளுக்குறாரா சார்னால எந்த ப்ராப்ளமும் இல்ல மேடம் சரி ஓகே வா கேபின் போலாம் ஓகே மேடம் வாடா தப்பிச்சண்டா ஹ வினிதா டிரஸ்ல அழகு வந்திருக்களே நீ வேற ராட்சசி போய்டாளா கேபின் போய்டா
இன்னைக்கு வினிதா கிட்ட எப்படியாவது பேசி. வினிதா, வினிதா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமே. சொல்லுங்க சார். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல வினிதா. அதுக்கு ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதனால உங்கூட ஒரு நாள் டேட்டிங் பண்ணலாம்னு இருக்கு வினிதா. அதனால என்ன சார், நாளைக்கே வீட்டுக்கு வாங்க, இதுக்கெல்லாம் அழக்கூடாது சரிங்களா? இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு ஓகேவும் தெரியாது. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணே. மல்லிகைப்பூ வாசனால தூக்குது. இன்னைக்கு வினிதாவை ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். வினிதா, வினிதா கூட்டி, வினிதா டார்லிங், வினிதா, மாமா வந்திருக்குமா? கதவு துறை. இது இப்ப பாரு, செஞ்சு வச்ச சிற்ப மாதிரியே இருக்காளே. என்ன இது, எங்கேயோ பார்த்து மூஞ்ச இருக்கு போல இருக்கு. என்ன, நம்ம பொண்டாட்டி மாதிரியே தெரியுது. நம்ம பொண்டாட்டி மாதிரியே தெரியுது. ஆமா, நம்ம பொண்டாட்டியே தான். முடிஞ்சா இனி நான் போலாமா? மைனர் குஞ்சு, இனிமேல் தான் உனக்கு இருக்கு கச்சேரி. நீமா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ICICI மெம்பர். என்னது, ICICI பேங்கா? லோன் என்ன தர போறீங்களா? ICICI பேங்க்லடா கூமுட்ட, ICICI மெம்பர். ICICIனா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கம்பெனியில கஷ்டத்துக்குன்னு வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் ICICI மெம்பர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். உன்ன மாதிரி எச்ச பொறுக்கியெல்லாம் கம்பெனியில கஷ்டத்துக்குன்னு வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்கத்தான் அரசாங்கத்துல இருந்து ICICI கமிட்டி மூலமா எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ICICIயோ ஆயா டீ கடையோ, அதான் ஆளை போட்டு துவைச்சிட்டீங்களே. ஆளை விடுங்க, நான் போறேன். எங்கயோ போறேன், உன்னை தேடி ஒரு டீம் வருது. என்ன போலீஸ் டீம் வாசுலீங்களா? அதான் உங்ககிட்ட ஆதாரம் இல்லையே. போலீஸ் டீம் இல்லடா வழக்கண்ணா, LCICIல இருந்து ஆள் வருது. என்னது, LICIயா? என்ன அடியோடின்னு அடிச்சு போட்டு என்ன இன்சூரன்ஸ் போறதுக்கு ஆள் வர சொல்லிருக்கியா? என் செல்லா குட்டி. LICICI இல்லடா மூதேவி, LCICI. LCICIனா? LCICIனா லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்க கிட்ட பாலியல் துன்புறுத்தல் இருந்துச்சுன்னா அதுக்கு எந்தவித ஆதாரமும் தேவையில்லை. LCICIலயோ ICICIலயோ கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். அதான் ICICIலயும் LCICIலயும் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? ஆளை விடுங்க, நான் அப்படி போய் ஓரமா உட்காந்துருக்கேன். எங்கடா போற, இன்னும் உனக்கு தீபாவளி. நதுதானா திரணா, திரணா.